பிசிகாவிலிருந்து திடீரென விலகிய ஆதவ் அர்ஜுனா, ஆப்பு வைத்த திருமாவளவன், வீணாக வாயை கொடுத்து விபரீதத்தை சந்தித்த ஆதவர்ஜுனா, அதாவது நேற்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஏற்கனவே திருமாவளவனும் கலந்து கொள்வதாகவே இருந்தது. ஆனால் இந்த விழாவில் விஜய் கலந்து கொள்வதால் திருமாவளவன் இந்த விழாவில் கலந்து கொள்வதை தவிர்த்துவிட்டார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் இப்போது விஜய் கலந்து கொள்ளும் அதே விழாவில் கலந்து கொண்டால் திமுகவின் பகையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று இந்த விழாவில் பங்கேற்பதை திருமாவளவன் தவிர்த்துவிட்டார். அதே சமயம் இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு பேசிய போது முழுக்க முழுக்க திமுகவை பழி சுமத்தியே பேசியிருந்தார். இங்கே நடப்பது மன்னராட்சி என்றும் பிறப்பாலேயே ஒருவர் முதல்வராக கூடாது என்றும் கூறி முதல்வர் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சேர்த்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா. அதே சமயம் மேடையில் அமர்ந்திருந்த தாவேக்கா கட்சித் தலைவர் விஜயையும் புகழ்பாடியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. இதனால் இந்த சம்பவம் திமுகவினரை மேலும் மேலும் கடுப்பேற்றுவது போலவே இருந்தது. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆளூர் சனவாஸ் என்பவர் ஆதவ் அர்ஜுனாவின் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்து பேசியிருந்தார். இவரோடு மற்ற விசிக கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ஆதவ் அர்ஜுனாவின் இத்தகைய பேச்சுக்களை கடுமையாக கண்டித்திருந்தனர். இதனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவனுக்கும் இது பெரும் அழுத்தத்தை உண்டாக்கியது. மேலும் இதற்கு பிறகும் ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் அமைதி காத்தால் சரியாக வராது என்று எண்ணிய திருமாவளவனோ உடனடியாக ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்குவதாக முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஏனென்றால் நேற்று இந்த சம்பவம் நடக்கும்போதே விஜய் குறித்து விமர்சனமும் செய்திருந்தார் திருமாவளவன். ஆகவே திருமாவளவனுக்கு எதிர் திசையில் இருக்கும் விஜயை புகழ்பாடிவிட்டு அதேபோல திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை வசைபாடுவது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் இதனால் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது. இந்த செய்தி இப்போது விடுதலை சிறுத்தை கட்சியினரையும் திமுகவினரையும் சந்தோஷத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே இந்த ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக எதிரான கருத்துக்களை நிறைய பேசி வந்தார். ஆக இப்போது இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட இருப்பதால் இனிமேல் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.